தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்று மூன்று வருஷத்துக்கு முன்னாடி இதே எக்மோர்ல வந்து இந்த கோப்டெக்ஸ் ஷோரூம் இங்க இருக்கிறது. அதுக்கு முன்ன எப்படி இருந்தது, அவர் ஆட்சி பொறுப்பேற்றது 3 வருஷத்துல இந்த ஷோரூம் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும். நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோப்டெக்ஸ் ஷோரூம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 106 ஷோரூம் வெளி மாநிலத்தில் அட்ரஸ்லி ஒரு 40 ஷோரூம். நமது முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றோட நாங்கள் இந்த துறைக்கு பொறுப்பேற்றவுடன் எப்படி இது டெவலப்மெண்ட் பண்ணணும் கோப்டெக்ஸ் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று கோப்டெக்ஸ் லாஸ் இதுக்கு என்னென்ன செயல்பட்டு அதிகாரிகளோட கலந்து இருந்து கிட்டத்தட்ட 180 ஷோரூமில் நாங்கள் வந்த பிறகு 48 ஷோரூம் இந்த மாதிரி மாடர்னைஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட. அப்போ சேல்ஸ் பற்றி நீங்கள் பார்த்தீங்களா, அப்போ வந்து அது மாடர்னைஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 16 கோடி 17 லட்சம் 48 கோடி. ஆனால் 2021 நாங்கள் 171 கோடி சேல்ஸ். அடுத்த வருஷம் நாங்கள் டார்கெட் நிறைய வச்சோம், 10 வருஷம் 220 கோடி, அதுக்கடுத்து போன வருஷம் 214 கோடி சேல்ஸ். காரணம் இதெல்லாம் பண்ணதான். அதுக்கு முன்னே நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கோப்டெக்ஸ் வந்து ஒரு 9 கோடியில் லாஸ் இருக்கும். அந்த லாஸ் போய் 2021 9 கோடி ப்ராஃபிட் ரேட், 9 கோடி 49 லட்சம் ப்ராஃபிட் ரேட். அது பிறகு போன 2022-23 11 கோடி 57 லட்சம் ப்ராஃபிட், போன வருஷம் 12.5 கோடி. இந்த ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. அதே மாதிரி சேல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு செப்டம்பர் லாஸ்ட் இயர் வந்து 83 இருந்தது, 83 கோடி 54 லட்சம் இருந்தது. இந்த வருஷம் இந்த ஏப்ரல் செப்டம்பர் வரைக்கும் 97, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட சேல்ஸ் 14 கோடி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்டேட் பை ஸ்டேட் எப்படி நடக்குதுன்றது முடியும். அதே மாதிரி ஆன்லைன் சேல்ஸ், அதுக்கு முன்னே 35 லட்சம் தான் ஆன்லைன் சேல்ஸ், இன்றைக்கி வந்து ஆன்லைன் சேல்ஸ் இது வரைக்கும் 1 கோடி 10 லட்சம் ஆன்லைன் எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்குது. ஸ்டேஜ் பைஸ் ஒரு ஒரு வருஷம் எப்படி பண்ணியிருக்கிறது உங்களுக்கு சொல்லலாம். அதே நேஷனல் ஹேண்ட்லூம் எக்ஸ்போ கான்டெக்டட் கோப்டெக்ஸ் சேல்ஸ் ஏப்ரல் 27 3.52 க்ரோர்ஸ், இப்போ வந்து 3.76 க்ரோர்ஸ். ஷூர் ஜெரிகி அத்தாரி கார்டு ஒன்று கொடுக்குறோம். ஷூர் ஜெரிகிக்கு எவ்வளோ கோல்டு எவ்வளோ சில்வர் இருக்கிறது அத்தாரி கார்டு, அது வந்து 23 பத்து நம்ம ஆட்சி பொறுப்பு அது கேரண்டி கார்டு. அதே மாதிரி ஆர்கானிக் வெரைட்டி பசங்களுக்காக அவர்கிட்ட அந்த மாதிரி நியூலி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சேல்ஸ் ஸ்கில் ட்ரைனிங், இது எதே டிப் பிஸ்னஸில் என்னென்ன டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த மாதிரி சேல்ஸ் பர்சன்ஸு வேலூர் சேலம் சென்னையெல்லாம் அந்த ரீசன்ஸ்லாம் இந்த மாதிரி டெவலப் பண்ணோம். அதே மாதிரி சோடான்னு விவஸ் பாக்ஸ் ஸ்டார்ட் இந்த ஊட்டியில் ஒரு 1500 பேர் அங்கே ஊட்டியில் இருக்கிறாங்க. அங்கே போய் நாங்கள் பார்த்தோம், அவங்க வந்து எம்ப்ராய்டரியில் நம்பர் 1. அவங்களுக்கு அங்கே சொசைட்டி நாங்கள் ஆரம்பிச்சுமே ஊட்டியில் போய் அவங்களுக்கு தேவையான பொருள் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவையான பொருளெல்லாம் நாங்களே அந்த திரும்ப அவங்க ரெடி பண்ண அந்த வச்சுக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு ஒரு ஷோரூமில் வச்சுருக்கோம் இது அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி அந்த மூலம் குடும்பத்து நாங்களே விற்கிறோம் அதுக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி சென்னையில் வந்து நீங்கள் ஜெமினி ஆண்டு போனீங்கன்னா சத்யதோஷ் பிளைண்டு ஸ்கூல் ஒன்று இருக்குது, நம்ம ஜெமினி ஆண்டு பிளைண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது, அங்கே நீங்கள் அவங்க போய் இந்த ப்ராடக்ட் ஹேண்ட்லூம் இல்லை 10 லூம்ஸ் போட்டு
போட்டு அது சக்ஸஸாக எங்கள் சிஎம் போய் அங்கே விசிட் பண்ணி சொல்லி நாங்கள் வந்த பிறகு ஒரு பண்ணி திருப்பி அடிஷ்னலாக இருக்குது இன்னொரு அஞ்சு அங்கே போகும். அதே மாதிரி ஹேண்ட்லூம்ஸ் ஆஃப் இந்தியா ஷோரூம் இங்கே கோயம்புத்தூர் ஓப்பன் பண்ணோம் 12/5/2020. அதே மாதிரி ஹேண்ட்லூம் அவுட்ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இது எப்படின்னா ஒரு ஒரு காலேஜ் நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஒரு காலேஜில் போயிட்டு அவுட்ஸ் வச்சு அங்கே போய் பொருள் வச்சு அங்கே விற்று அந்த மாதிரி 142 காலேஜுக்கு போய் இந்த வருஷம் 142 காலேஜ் கிட்டத்தட்ட சேல்ஸ் வந்து 2,45,00,000 ரூபாய் சேல்ஸ் அந்த இதில் போய் அந்த மாதிரி ரெகுலராக பண்ணியிருக்கிறோம் ஆல் காலேஜஸ். அதே மாதிரி கம்ப்யூட்டர் இது பண்ண அது ஓப்பன் இல்லை எங்கேயுமே இல்லை இதெல்லாம் வந்து நாங்களா வந்து இந்த பிரகாரம் வந்து. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பின்னால போய் பாத்தீங்களா பில்டிங் எல்லாம் வச்சுருக்கிட்டாங்க யூனிட்டி மாலோடு. அந்த யூனிட்டி மால் பாத்தீங்கன்னா 227 கோடி இங்கே யூனிட்டி மால் அது பிடபிள்யூக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஒர்க் ஆர்டர் கொடுத்தாச்சு அவங்க டெண்டர் போட்டு எல்லாமே பண்ணேன். இப்போ வந்து கல்ச்சரல் இது வந்து இது பண்ண போகிறோம் பூஜை போட போகிறோம். அது அதில் பார்த்தீங்கன்னா ஷோரூம் முதல்ல இது வந்து கோப்டெக்ஸ் கிரவுண்ட் ஃபோரில் கிட்டத்தட்ட 4,00,000 ஸ்கொயர் பில்டிங். அதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட்டாக ஷோரூம் கோப்டெக்ஸ் ஷோரூம் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஷோரூம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டேட் லெவலில் வர்றாங்க அந்த ஷோரூம்ஸ் வேறு ஸ்டேட்லேருந்து வர்றாங்க ஆந்திரா கர்நாடகா அந்த அவங்களுக்கு இது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் டிசைன் சென்டர் இன்டர்நேஷ்னல் லெவலில் டிசைன் சென்டர் இல்லை ஆஃபீஸு அந்த மாதிரி ஹேண்ட்லூம் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஒன்று ஒன்று இந்த இது வருது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்க நியூ வெரைட்டிஸ் நீங்கள் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் ப்ரைவேட்டாக தான் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வந்த பிறகு இந்த மாதிரி நியூ வெரைட்டிஸ் சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. அது மாதிரி சாரீஸ் மட்டும் வெரைட்டிஸ் மாதிரி டிசைன் மட்டும் இல்லை இது குவாலிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட் மிச்ச எல்லாம் பண்ணுறது வேறே ரொம்ப பெருசில் பொருள் வாங்குறேன் இது கேரண்டி. இது வந்து காட்டனாக இருந்தாலும் மண் சுருக்காக இருந்தாலும் எப்படி இருக்கும் பாருங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து மார்க்கெட்டில் பிஸ்னஸில் எப்படி தனியார் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்களோ அவங்கள காம்படிட் பண்ணுறது குவாலிட்டியில் எங்களோட அவங்க காம்படிட் பண்ண முடியாது அவங்க எங்களோட காம்படிட் பண்ண முடியாது. ஆனால் இந்த டிசைன்ஸில் நான் கொஞ்சம் பேக் இருந்தோம் அந்த டிசைன்ஸ் இப்போ அவங்களுக்கு மிஞ்சிற அளவுக்கு ஆகிடுச்சு. அவங்க கிட்டத்தட்ட 1,000 டிசைன்ஸ் நாங்கள் வந்து அந்த இதில் இதில் வந்து அந்த டிசைன்ஸுக்கு நாங்கள் வந்து டிசைன் சென்டர் சென்னைடிக்குது ஒன்று என்ஐ பெங்களூர் ஒன்று அங்கே போய் இதுக்கெல்லாம் டிசைன் பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸு ஜாக்கெட்ஸு அதே மாதிரி ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸு நிறைய காஞ்சிபுரம் சில்க்கு ஆர்டி சில்க்கு திருவோணம் சில்க்கு சேலம் சாரீஸு கோயம்புத்தூர் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் அப்படி இப்போ அந்த மாதிரி அதில் டிசைன்ஸ் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவோம். ஒன்று புதுசாக இப்போ டவல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் பாம்பூர்லாம் இது மூங்கில்லேருந்து துணி டவல்ஸ் அது அவ்வளோ நல்லா இருக்கு டவல்ஸ் அது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரிவிலேஜ் இப்போ பார்த்தீங்களா ப்ரிவிலேஜ் கார்டு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினா 1% அந்த மாதிரி ப்ரிவிலேஜ் கார்டு இவங்க எத்தனை வருஷத்துக்கு எங்கே வாங்கினாலும் அதுக்கு தான் ப்ரிவிலேஜ் அதே மாதிரி தீபாவளி சேல்ஸ் போன வருஷத்து 76 கோடிக்கு சேல்ஸ் ஆகிடுச்சு. இந்த வாட்டி வந்து நாங்கள் 100 கோடிக்கு பிளான் பண்ணுவோம் நிச்சயமாக 100 கோடி மாதிரி ஆகும். அதனால 76 கோடி 21 கோடி இந்த வருஷம் வந்து 100 கோடிக்கு நாங்கள் இப்போ இது பண்ணிருக்கோம். ரொம்ப நெருக்கத்தில் தொடங்குற மாதிரி இருக்கேன் சார் தீபாவளி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது லேட்டாக வந்து ஒரு
படிச்சிருந்தாங்க. ஆரம்பிச்சு நவம்பர் வரைக்கும் மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய போய் ஒருத்தருக்கு வந்து அவங்க லேடிஸ் அந்த மாதிரி வாங்கினாங்க. வாங்கி இந்த டிசைன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, குவாலிட்டி ஆஃப் சாரீஸ் இந்த மாதிரி பாருங்க. ஆனால் இதுலேயே குரூப் இங்கெல்லாம் வந்து அந்த இதுவே கஞ்சிவரத்தில் போனீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து கஞ்சிவரத்தில் சாரி பட்டு சாரி எங்கிட்ட வாங்கிருக்கோம். நாங்கள் ஒரு கார்டு கார்டு அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டு எவ்வளோ பர்சன்டேஜ் சில்வர் எங்கிட்டு வாங்குற சாரி நீங்கள் 10 வருஷம் எடுத்துகிட்டு வந்து திருப்பி எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ரேட்டோடு அதிகமாக உண்டு. வேறு எங்கேயும் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு அது மாதிரி அந்த மாதிரி நாங்கள் வந்து நிறைய இந்த முயற்சி இந்த கோபிச்சு மட்டும் இந்த நிவாரணம் முன்மாதிரியாக இந்தியாவில் ஒரு முன்மாதிரியாக தமிழ்நாட்டில் இந்த வெள்ளையாள அண்ணா விஷயத்தை சொல்கிறீங்களா, இதில் நாங்கள் வந்து இப்போ டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதெல்லாம் எங்களுக்கு பாலிசி குவாலிட்டி அதில் வந்து எந்த இதுவும் அந்த மாதிரி பண்ண சான்ஸே கிடையாது. தனியார் இதெல்லாம் பண்ணாத தனியார் பேர் வச்சு பண்ண நாங்கள் கோப்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் வர அளவுக்கு ரேட் இருக்குது. கீழ்த்தட்டு மக்கள் வந்து உள்ளே வந்து பொருட்கள் வாங்குற அளவுக்கு இன்னும் கம்மி ரேட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சல் சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டில் எந்த துணியுமே இல்லை, எல்லாம் சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு தீபாவளி ஓரளவுக்கு நீங்கள் இந்த குவாலிட்டி ஆஃப் ரேட்டுக்கு வெளியே நீ போய் வாங்க இது பியூர் சரிங்க. அதே மாதிரி குவாலிட்டி சொன்னால் கேரண்டி கார்டு கொடுக்கணும், அதனால் எதுக்கு அதுக்கு நீ டேலி பண்ணுற தெரிஞ்சவங்க தான் தெரியாமல் ஓ நம்ம சும்மா ஷோ பார்ட்டி பார்க்கறது நல்லா இருக்கு அது ஒன்றும் யூஸ் ஆகும் அந்த மாதிரி இல்லை. பார்த்து ஒரு பொருள் பாருங்கள் அந்த கார்டு டபுள்ஸ் பண்ணி கம்பெனி ஒன்று ஒன்று பாருங்கள் ஷர்ட்ஸ் பாருங்கள் ஒன்னும்மி டோட்டல் இதுவே நல்லா இருக்கு ஆன்லைன். அதுக்கு மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஆன்லைன் ஆர்கானிக் சில்ட்ரன் ஃபாரின் இருக்கிறவங்கலாம் ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி நைட்டிஸ் லேடிஸ் நைட்டிஸ் வந்து அந்த அவங்க தான் தெரியும் அவங்க விரும்புவாங்க. அந்த மாதிரி எது நல்லா இது இருக்குதோ அந்த மாதிரி ஆன்லைன் இப்போ ஒரே நாள் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு நாங்கள் 1x1 ஒன்றில் இந்த கடைப்பா இருக்கு இதே எக்மோர்ல எப்படின்னா சார் சார் யூனிட்டி மால் சொன்னீங்க எத்தனை ஃப்ளோர் பிளான் பண்ணுவீங்க? எத்தனை ஃப்ளோர் பிளான் பண்ணுவீங்க? 8 மாடி கட்டட வேலை எப்போ தொடங்குறீங்க? எப்போ தொடங்குறீங்க சார்? இது வரைக்கும் இல்லாத 3 வருஷம் நாங்கள் வந்து 1 வருஷம் அதே மாதிரி பர்மனெண்ட் எங்களால் ஒரு முன்னாள் எல்லாமே
நிறைய இடங்கள்ல கோப்டெக்ஸ் சந்தில் இருக்கு. அது வந்து ஒரு படம் கடைக்கும் படம் மார்க்கெட்டுக்கு இருக்க மாதிரி இருக்குது. காய்கறி மார்க்கெட்டுக்கு நல்ல முக்கியமான படம் சொல்றாரு.